இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம். பள்ளி கல்வித்துறை இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 115 வேகன்சி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. 10th 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்களா இதுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 10 2021 அப்ளை பண்ணுங்க பண்ணிக்கோங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப் நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணலாம். இதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மாவட்ட வரையான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 4000 40000 வரை நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை வந்து நீங்கள் பார்ட் டைம் எடுத்து பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மாவட்ட வரையான லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப் அதோட டீடெயில்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுவோம். இந்த கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரை வந்து 115 வேகன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரியான வேகன்சிலாம் இருக்கு அப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியில் இருக்கிற போஸ்ட்டை ஃபில் பண்ணுறது தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் சியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான வேகன்சி இருக்கு. குரூப் பியில் வந்து செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஹிந்தி ஆஃபீஸர் இந்த மாதிரி வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. மேலும் குரூப் ஏ லெவலில் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் போஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய டெப்டி டைரக்டர், ஜென்ரல் டைரக்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய வேகன்சிலாம் இருக்கு. நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், 10th குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக வேலைக்கு போகணும் அப்படின்னா குரூப் பி, குரூப் சி லெவலில் இருக்கிற போஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மலாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த குரூப் சி லெவலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்னோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளருக்கு அதிகபட்சமாக 36 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அசிஸ்டன்ட் அல்லது ஸ்டெனோகிராஃபர் கொஞ்சம் வந்து ரேர் தான். நீங்கள் அது படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குரூப் சி லெவலில் பொறுத்தவரை நீங்கள் இந்த 40 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குரூப் பி லெவலில் இருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற போது நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இடிபி இந்த மாதிரி சில வேலைனா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா குரூப் பிக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இங்கே குரூப் சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மேலும் குரூப் ஏ லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஏ லெவலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி குரூப் பி, குரூப் சி எனக்கு பொறுத்து குரூப் பி, குரூப் சி ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இதுக்கு நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு விரிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்டும் அதிலே வந்து பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்தவரைய ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். மினிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16000 கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் வந்து 1 லட்சம் ரூபா கிட்ட போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஜென்ரல் டைரக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை குரூப் ஏ அண்ட் குரூப் பி எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 250 ரூபா பே பண்ணணும். அதுவே குரூப் சியில் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரி 150 ரூபா பே பண்ணணும். குரூப் ஏ லெவலில் இருக்கிற யூஆர் ஓபிசி கேட்டகரி வந்து 750 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவே குரூப் பி அண்ட் குரூப் சியில் யூஆர் ஓபிசி கேட்டகரி 500 ரூபா பே பண்ணால் போதும். நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஆஃப்லைனில் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா www.nios.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10/10/2021 10/10/2021 உங்களை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கே போயிடும். அதில் போய் நீங்கள் டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற லிங்கும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அப்ளை நவ் டேரக்ட் டெபுடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்ட் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் நேம் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும், இதிலே காமிக்கும் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்குது, அப்ளை பண்ணுறது கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். மேலும் இதர டீட்டெயில் ஏதாவது வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். வந்து பை.